ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஹெட்செட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன் அப்படின்னா, கதைகளை கேட்குறப்போ நம்ம வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமாக சில விஷயங்களை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். வாங்க நம்ம வந்து கதைக்குள்ளே போகலாம். என் பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திக். நான் வந்து ஒரு டெய்லராக வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு எப்படி அந்த வேலை வந்து நான் கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து ஒரு கூலி வேலை பார்க்குறவர் தான். அவர் வந்து அந்த வேலையில் இருந்ததுக்கப்புறம் நான் ஒரு ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து அவர் வந்து இறந்துட்டார். அதுக்கப்புறம் வந்து எங்கள் குடும்பம் வந்து என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தப்போ வந்து எங்கள் அக்கா வந்து டைலரிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க, அவங்க வந்து துணி தைச்சி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ எனக்கு வந்து நாங்கள் ஸ்கூல் முடித்து ஒரு வருஷம் ஆணுச்சு. அதுக்கப்புறம் சரி, நம்ம படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லை, எந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்க்குறப்போ பக்கத்துலேயும் ஒன்றும் அந்தளவுக்கு வாய்ப்புகள் ஒன்றும் சரியாக இல்லாததுனால எனக்கு என்ன ஒன்று தோணுச்சுன்னா, சரி நம்ம அக்கா வந்து டைலரிங் கற்றுக்குறாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து எங்கள் மாமா ஒருத்தர் வந்து அவரும் ஆண் தான், ஆனால் வந்து அவர் நல்லா தப்பார். எங்கள் அக்காவுடைய வந்து அவர் நல்லா வந்து ஒரு தைக்கக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆண்கள்லாம் வந்து அப்போ தைச்சு போட்டுக்கிட்டு இருந்த ஒரு டைமிங்கு. அதனாலேயே ஆஃபீஸ் போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து நிறைய வந்து தைக்க கொடுப்பாங்க, நல்ல வருமானம் அவர். அதை பார்த்தோன்னே எனக்கு என்ன யோசனை வந்துச்சுன்னா, நம்ம ஒரு 6 மாதம் இதில் கஷ்டப்பட்டோன்னா, நம்ம போயிட்டு கற்றுக்கிட்டோன்னா, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல தைக்கிற அளவுக்கு ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே தோணுச்சு. எங்கள் அக்கா கிட்ட இந்த விஷயத்த நான் சொன்னேன், இது மாதிரிக்கா நான் வந்து டைலரிங் கற்றுக்கிறேன் அப்படின்னப்போ எங்கள் அக்கா கொஞ்சம் யோசிச்சிச்சு, ஏன்டா நீங்கள் வந்து வேறு வேலைக்கு போகலாமே, என்ன இப்படி சொல்கிற, இல்லைக்கா நம்ம ஒரு கைத்தொழில் வந்து நீயும் இப்போ தைச்சிக்கிட்டு இருக்க, நம்ம வந்து ஒரு கைத்தொழில் பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லது தானே, ஏன் அப்படின்னா உனக்கே தெரியும், உனக்கு தெரியாத விஷயம்னு ஒன்றும் கிடையாது, நம்ம இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் வந்து தைக்க கற்றுக்கிட்டேன்னா உனக்கு உதவியாக இருக்கும், நானும் வந்து கடைங்களுக்கெல்லாம் கூட சம்பளத்துக்கு கூட போய் தப்பில்ல, எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா, நான் நல்லா கற்றுக்குவேன், நீ வந்து என்ன நம்புக்கா அப்படின்னதுக்கப்புறம் அக்கா வந்து அவங்க தெரிஞ்சவங்கிட்டலாம் விசாரித்தாங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, பக்கத்தில் இருக்க ஒரு டவுன் மாதிரியான ஒரு ஏரியா, அதில் வந்து ஒரு கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க, பெரிய அது டெய்லர் இது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மாதத்துக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சவங்க சொன்னாங்க. ஆனால் நல்லா கற்றுக்கிட்டலாம், 3 மாதத்துக்குள்ளேயே நல்லா கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அக்காவோட ஒரு தெரிஞ்சவங்க சொன்னதுக்கப்புறம் அக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அக்கா கிட்ட அந்த டைமிங்கில் வந்து சீட்டு போட்டு பணம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு, அதை வந்து கட்டி தான் என்னை வந்து சேர்த்து விட்டாங்க. நான் சொன்னேன், வேணாக்கா எதுக்குக்கா அவளை காசு கட்டி எல்லாம் வந்து இது பண்ணுறது, எனக்கு நம்பிக்கை இருக்கடா அவன் மேலே, நீ நல்லபடியாக கற்றுக்கிட்டு நல்லா ஒரு நல்ல வாழ்க்கையில் நல்லா முன்னுக்கு வந்தால் எனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு எங்கள் அக்கா சொன்னிச்சு. அதனாலேயே சரின்ட்டு நான் வந்து அந்த அக்கா சொன்ன மாதிரி அந்த டவுனில் போயிட்டு என்னை சேர்த்து விட்டாங்க. கிளாஸ் போக ஆரம்பித்தேன். இங்கே என்ன மாதிரி நிறைய பேர் கிராமங்கள்லேருந்து, அதுக்கப்புறம் அந்த ஊர்லேருந்து நிறைய பேர் ஆண்கள் வந்து கற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் நான் நினச்சேன், நம்ம மட்டும்தான் வந்து என்னமோ ஆசைப்படுறோம் கற்றுக்குறோங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ இவ்வளோ பேர் வந்து வாய்ப்பு தொழிலை வந்து கற்றுக்கிறதுக்காக இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆச்சரியமே தாங்க முடியல, அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தது. அதுக்கப்புறம் சரி கிளாஸ் போக ஆரம்பித்தேன். அப்புறம் வீட்லேயே வந்து மிஷின், அக்கா வந்து 2 மிஷின் போட்டு தைச்சிக்கிட்டு இருந்ததுனால ஒரு மிஷினில் அக்கா தைக்கும், இன்னொரு மிஷினில் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தவங்க ஒரு பெண் தான், அவங்க அக்காவுக்கு வந்து தைச்சி கொடுத்துட்டு இருப்பாங்க. அக்கா வந்து கொஞ்சம் காசு வந்து டெய்லி காசு கொடுப்பாங்க. அந்த அக்கா வந்து ஒரு 10 நாள் வந்து அவங்க வீட்டுக்காருக்கு உட முடியலன்னு சொல்லிட்டு வரலை, அதனால வந்து மிஷின் வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நான் வந்து கிளாஸ் போயிட்டு வந்து அதில் வந்து நைட்லாம் உட்காந்து கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சட்டை நிற்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு அங்கே அந்த எங்களுக்கு அந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறவங்க நிறைய பேர் அந்த இதுலேருந்து, என்னென்னா ஒரு ஒருத்தர் வந்து பெரிய பெரிய கடைங்களுக்கு தைக்கிறவங்க, அதுக்கப்புறம் பெரிய நடிகர்களுக்கே கூட வந்து இது பண்ணுறவங்கலாம் வந்து இந்த மாதிரி டைலரிங்லேருந்து தான் இது பண்ணாங்கலாம் சொல்லி வாரத்தில் ஒரு நாள் வந்து யாரையாச்சும் ஒருத்தர் அழைச்சி வந்து பேச வைப்பாங்க. அது மாதிரி எனக்கு வந்து நிறையா அதெல்லாம் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. பரவாயில்ல, நல்ல இடத்துல ஏதோ கற்றுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளியாக அந்த கடை வச்சுருந்தவர் கூட ரொம்ப நல்லா பழகக்கூடியவர், ரொம்ப வந்து ஒரு சாந்தமான ஆள். அவர் வந்து ஒரு தொழிலை வந்து எந்த அளவுக்கு வந்து விரும்புகிறாருங்கிறது எனக்கு சில விஷயங்கள் மூலயமா வந்து தெரிய வந்துச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு
சொல்லிட்டு என் மனசுக்குள்ளேயே வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இதில் நல்லா இது பண்ணேன். இங்கே வந்து எப்படின்னா போட்டிகளுமே வைப்பாங்க, ஒரு வாரத்தை கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு அந்த சொல்லி கொடுத்ததை வச்சு இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே யார் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இது பண்ணாங்க. அதில் நான் நிறையா ப்ராக்டிஸ் எடுத்ததுனால வந்து நல்லாவே பண்ணேன். எனக்கு வந்து நல்ல ஒரு பேர் கிடச்சிச்சு. அந்த முதலாளியும் கூட எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார், பரவாயில்ல நீ வந்து கற்றுக்கணும்னு ஆர்வம் தான் வந்து இந்த அளவுக்கு உன்னை கற்றுக்க வச்சிருக்கு, நீ எதிர்காலத்தில் நல்லா வருவப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினார். பரிசெல்லாம் கூட எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 3 மாதம் இங்கே கிளாஸ் முடிஞ்சிச்சு. அது மூலயமா நிறைய நட்பு வட்டங்கள்லாம் எனக்கு கிடச்சிச்சு. இந்த தொழில் பண்ணுறவங்களையும் வந்து எந்த கடையில் கொஞ்சம் வந்து கம்மியாக நூல் வாங்குறது இந்த இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் நிறைய பேர்கிட்ட இருந்து கிடச்சிச்சு. அப்புறம் அக்காவுக்கே கூட நான் சொன்னேன், நீ இங்கே வாங்கக்கா உனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குமா, வாரத்தில் இல்லை மாதத்தில் ஒரு தடவை நாள் போய் எங்கே போய் வாங்கிட்டு வரலாம், நீ சொல்லுக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நானே சொன்னேன். அப்போ வந்து எல்லாம் கற்றுக்கிட்டாச்சு. அப்போ சரி நம்ம வந்து படுத்தது ஏதாச்சும் தச்சு இது பண்ணால் தானே நம்ம சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வர்றப்போ, எங்கள் ஊரில் வந்து ஏற்கனவே ஒருத்தர் அந்த ஏரியாவில் தச்சிக்கிட்டு இருந்ததுனால புதுசாக எனக்கு யாரும் வந்து எப்படி சொல்கிறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. அப்போ நான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சரி நம்ம டவுனில் வந்து ஏதாச்சும் ஒரு வேலை தேடி பார்ப்போம், ஏன்னா நம்ம ஏரியாலே தைக்கிறனால எனக்கு ஒன்றும் அவ்வளோவா வந்து ஆர்டர் வரல. அப்போ அந்த சமயத்தில் நான் இந்த மாதிரி சொல்லி வச்சுருந்தேன் எல்லாருக்கிட்டேயும், இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கன்னு. அப்போ வந்து நான் வேலை பார்த்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு 2-3 தெரு தள்ளி வந்து ஒருத்தர் வந்து 2-3 ஆள் வச்சு தச்சிக்கிட்டு இருந்தார். அதாவது வெளியூர்களுக்கெல்லாம் வந்து சட்டை அதெல்லாம் வந்து தச்சு கொடுக்கறது மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தார். இவ்வளோ நாளைக்கு இவ்வளோது அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பேஸ் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. சரி நம்மளுக்கு ஏதோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போனேன். போனதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஏற்கனவே நான் வந்து படித்த அந்த இதில் வந்து ஒரு முதலாளியோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சரி சரிப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உனக்கு ஒரு இது தரேன், இப்போ இந்த சட்டை வந்து இந்த இவ்வளோ சைஸில் இருக்குது நீ தச்சு காமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகே நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் தச்சு கொடுத்துட்டேன். அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சி போயிட்டு, பரவாயில்ல தொழிலில் வந்து நீ கரெக்டாக இருக்கிற அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆர்வம் பிடிச்சிருக்குப்பா, நாளையிலேருந்து நீ வந்துரு, நீ எவ்வளோ வந்து தைக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு நான் சம்பளம் வந்து தருவேன், ஏன்னா இங்கே வந்து மாத சம்பளம் கிடையாது, ஏன்னா வர ஆர்டரை பொறுத்து தான் வந்து நான் வந்து சம்பளம், எனக்கு எவ்வளோ ஆர்டர் வருதோ அதை பொறுத்து எவ்வளோ பீஸுக்கு வருதோ அதில் பாதி இது உனக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், ஏன்னா நானும் கடையெல்லாம் வாடகைக்கு வச்சு தான் வந்து நடத்திக்கிட்டு இருக்கேன், அதனால் வந்து என்னால் அவ்வளவுதான்ப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு முதல் முறையா வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஏன்னா இந்த தொழிலை பொறுத்தளவுல நம்ம வந்து வாய்ப்புங்கிறப்ப நம்ம வந்து அதை வந்து துணியெல்லாம் நிறைய தச்சு தச்சு பழக பழகதான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதே எனக்கு தோணுச்சு. சரி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள சில விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் அக்கா கிட்ட இதை சொன்னதுக்கு அப்புறம் அக்காவும் வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாதிரி தான் சொன்னிச்சு, ஆமாண்டா நீ வந்து இதெல்லாம் போனாதான் உனக்கு ஓரளவு நல்லா வந்து ஒரு துணியை எப்படி பண்ணணும் என்னங்கிறது தெரியும், அந்த இடத்துல எல்லாம் வேலை பார்த்தா தான் கொஞ்ச நாள் வேலை பாரு அப்புறம் வேணா நம்ம வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அக்கா சொன்னிச்சு. சரின்னு மறுநாள்லேருந்து அவர் சொன்ன டைமுக்கு முன்னாடியே வேலைக்கு போனேன். இங்கே வேலை பார்க்குறது 3-4 பேர் வேலை பார்த்தாங்க, ஒரு பெண் வேலை பார்த்தாங்க, அப்புறம் 2-3 ஆண்கள் வேலை பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக தான் எனக்கு இங்கே வேலை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை வந்து நம்ம செய்கிறப்போ வந்து ஒரு விருப்பத்தோடு செய்கிற எந்த வேலையுமே வந்து நமக்கு வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் நம்ம அதை செய்வோம். அதுதான் எனக்கு அன்றைக்கி இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு வாரத்துக்கு சம்பளம் அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க, டெய்லி சம்பளமும் கொடுப்பாங்க. அதனால் டெய்லி வாங்கினோன்னா நம்மளுக்கு அது சரியாக வராதுங்கிறதுனால நான் வார சம்பளம் கேட்டிருந்தேன். வாரத்துக்கு அந்த கணக்கு பண்ணி ஒரு குறிப்பிட்ட சம்பளம் கொடுத்தாங்க, அது ஓரளவு போதுமானதாக இருந்துச்சு. அப்போ தான் எங்கள் காசு சொன்னிச்சு, நான் 1 மாதம் சம்பாதிக்கிற காசு நீ 1 வாரத்தில் சம்பாதிக்கிற நல்ல ஒரு லாபம் தான், நீ இன்னும் இதுலேயே நிறைய கற்றுக்கிட்டேன்னா வந்து நீயே ஒரு தனியாக ஒரு கடை ஆரம்பிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி அக்கா சொன்னிச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் மறு வாரம் அப்படி போயிட்டு இருந்துச்சு. 3 மாதம் இங்கே வேலை பார்த்தேன். வேலை பார்த்ததுக்கப்புறம் வந்து எனக்கு அங்கேயே வேலை பார்க்குற ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா, நீ தான் நல்லா தைக்கிறப்பா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல வந்து சொல்லி கொடுக்குறதுக்கு வந்து ஆள் கேட்குறாங்க, அவங்க இப்போ தான் வந்து 2-3 ஆளுங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நீ வந்து 1 நாளைக்கு 2-3 மணி நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற கிளாஸ் எடுத்தனா போதும், நீ தான் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கில்ல, வேணா நான் வந்து சொல்கிறேன் 2-3 ஊர் தள்ளிப்பாது நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். அங்கே வேலை பார்த்த ஒரு அண்ணன் இது மாதிரி ஒருத்தர் நான் ஒரு நம்பர் தரேன் நீ வேணா பேசு,
ஏன்னா நீ வந்து நல்லா தைக்கிறதுனால வந்து அவங்க வந்து கேட்டாங்க, நல்லா தைக்கிற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கும் நல்லா வந்து தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஒரு 10-15 பேர் ஒரு செக்ஷனில் வருவாங்க, அந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க, பெரிய லெவலில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நீ வேணால் போய் கேட்டு பார்க்குறியா அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. சரி, நம்ம வந்து பார்ட் டைமாக கூட அதை பண்ணிக்கலாம், இங்கேயும் வந்து நம்ம துணி தைச்சிக்கலாம், ஒரு ஈவினிங்க்கு மேலே கூட அந்த கிளாஸ்லாம் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி, வேணால் போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன்ட்ட நம்பர் வாங்கி பேசினேன். ஒரு பெண்ணு தான் எடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்கிறது